சொல்லல சொல்லல நீ சொல்லா படம் சொல்றாங்க படம் நல்லா இருக்குண்ணா படம் வந்து பெண்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க இந்த நாடக அதெல்லாம் நிறைய நடக்கிறது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதை வந்து விழிப்புணர்வு பண்ணி படம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வன்னியர் சங்க மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் வந்து வாழ்ந்தப்போ அவருடைய புகழை சொல்கிற அளவுக்கு படம் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு படம் மற்றபடி வேறு என்ன படத்தில் படத்தில் எல்லாமே நல்லாயிருக்கு எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு சப்ஜெக்ட் நல்லா கொடுத்துருக்காங்க கண்டென்ட்டு பெண்கள் வச்சுருக்கிறவங்க எப்படி பெண்களை வளர்க்கணும் எப்படி வந்து பாதுகாப்பாக வளர்க்கணுன்றதை விழிப்புணர்வு பண்ணி எடுத்திருக்காங்க படத்தை கமர்ஷியலாக படம் எப்படி இருக்கு கமர்ஷியலாக நல்லா இருக்குது படம் ஆர்கே சுரேஷ் பின்ன நல்லா பட்டையை கிளப்பியிருக்காரு படம் சூப்பர் வேறு லெவல் அவர் நடிப்பு எப்படி இருக்கு அவருடைய நடிப்பு நல்லா இருக்குது மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுடைய கேரக்டரில் நடிச்சிருக்காரு படம் சூப்பர் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இது இன்னும் செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் சூப்பர் ஆமாம் கிளைமேக்ஸும் நல்லா இருக்குது வில்லனை காலி பண்ணுறது அந்த கும்பலங்கள்லாம் வந்து பெண்களை அந்த கல்யாணம் பண்ண குரூப்பை வந்து அந்த பெண் அந்த லவ் பண்ணி கூப்பிட்டு போன அந்த பெண்ணையும் பொண்ணு பையனையும் காலி பண்ணும் போது அந்த கும்பலையே காலி பண்ணுறாரு படம் நல்லாயிருக்கு பையனையும் காலி பண்ணுறாரு சூப்பராக இருக்குது போய் ஃபேமிலியோடு போய் பார்த்தா தான் பெத்தன் அப்பா அம்மாளுக்கு எப்படின்னு பொண்ணை எப்படி வளர்த்தாங்க வளர்த்து ஒரு எந்த ஒரு அப்பனும் போய் சேர்த்து வைக்க மாட்டான் அப்படி இருந்தால் அவர் போய் சேர்த்து வச்சு அந்த பொண்ணை காலி பண்ணிடுறானுங்க பொண்ணையும் பையனையும் அது அப்போ பார்த்தா தான் தெரியும் படம் அருமையான படம் நடிப்பு எப்படி இருக்குது நடிப்புலாம் அருமையாக சூப்பராக நடிச்சுக்கிறேன் படம் மொத்தம் எப்படி ஆர்கே சுரேஷ் சூப்பராக பண்ணியிருக்காரு அருமையாக செம்ம நடிப்பு நல்லா இருக்கு படத்தில் வேறு என்ன நல்ல ஹைலைட்டே சொல்லுவீங்க ஆ புரியல பொதுவாக வேறு என்ன குறிப்பிட்டு சொல்லுவீங்க பொதுவாக அதுதான் ஒரு பெத்தா பண்ணியே கொண்டு மாதிரி கச்சால சே பொண்ணை ஊரே பார்த்து காலி பண்ண சொல்லுது அவரை அந்த பொண்ணை ஆனால் அவர் இருந்தால் ஒரு பெத்த பொண்ணை காலி பண்ணக்கூடாதுன்னு கொண்டு சேர்த்து வைக்கிறாரு எந்த அப்பனும் சேர்த்துலாம் வைக்க மாட்டான் ஆனால் சேர்த்து வச்சா அவங்க ரெண்டு பேருமே வேற ஆளும் காலி பண்ணிடுறாங்க அது எல்லா மக்களும் போய் பார்த்தா ஒன்று அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி சாதி கலப்பு திருமணம் மாதிரி தான் கல்யாணம் பண்ணி ஊரே சேர்ந்து கல்யாணம் பண்ணுது பண்ணிட்ட பிறகு அவங்க போயிட்டு குழந்தை பெற்றுக்குன்னு பிரசவெல்லாம் முடிஞ்சிட்டு வரும்போது அந்த பழைய நண்பர் இருக்கிறாங்க பாருங்க அவங்க திருப்பி வந்து பார்க்குறாங்கன்னா மச்சான் எப்படி எல்லாம் இருக்கிறேன்னா மச்சான் நல்லா இருக்கிறனா அந்த பொண்ணு நான் கூப்பிடுது ஆனால் வாங்க நான் வீட்டுக்கு சாப்பிட்லான்னு அந்த பொண்ணு கர்ப்பமாகி குழந்தைலாம் பிறந்துடுது அப்படி போயிட்டு வீட்டுக்கு சாப்பிடும்போது அந்த கணவனும் மனைவியும் அந்த பசங்க கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணிட்டதுக்கப்புறம் இது வந்து மாவீரன் மாவீரன் காடுவெட்டி ரோலில் வர ஆர்கே சுரேஷ் என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணோட அப்பா அண்ணன்லாம் அப்பா நாங்கள் தான்ப்பா பொண்ணு வாழ வைக்கிறதுக்கு அமைச்சோம் என் பொண்ணு கா என் பொண்ணு தெய்வம்பான்னு சொல்லி அமைச்சிட்டு வந்தேன் அவங்க எல்லாருமே எங்கள் பொண்ணையும் கொலை பண்ணிட்டாங்க பையனையும் கொலை பண்ணிட்டாங்கன்னு வந்து அப்புறம் மாவீரன்னா நடிக்கிற ஆர்கே சுரேஷ் போயிட்டு அந்த கும்பல் எல்லாரையும் கொலை பண்ணிட்டு நேராக ஜெயிலில் போயிட்டு ஜெயிலில் உட்காந்துறாரு முடிவுன்றது படம் போகிறதே தெரியல எந்த ஒரு அரசியல் அமைப்பையும் திட்டம் அரசியல் கட்சி கிடையாது ஜாதி கிடையாது அந்த இன்னும் கேட்டால் அந்த குருன்ற பேரே வரல பெரும்பாலும் யாருமே பேர் சொல்ல மாட்டுறாங்க அவரை அண்ணே வாங்கினே போங்கனேன்ற அந்த மாவீரன் அப்படி இப்படிலாம் எந்த பேருமே படத்திலே கிடையாது சிலது வந்து மருத்துவர் ஐயா ரோலில் ஒருத்தர் நடிக்கிறாரு அவர் பேசுகிறதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க பேச்சு இல்லை சில பேச்செல்லாம் படத்திலே கட் பண்ணிடுறாங்க யாரையும் புண்படுத்தலாமா அழகான படம் வயசு பொண்ணுங்க இருக்கிற படத்தை குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டும் திருப்பி திரும்பி படம் போனதே எங்களுக்கு தெரியல என்ன பிறகு கஷ்டமாக இருக்குது தேட்டர் விட்டு வெளியே வர முடியும் படத்தில் எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது படம் எதுவுமே லேக் ஆகல ஃபுல்லாக நல்லா தான் இருக்கு ஆர்கே சுரேஷ் எப்படி நடிச்சு நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு அவரை நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு காமன் பீப்புள்ஸ் எப்படி காமன் பீப்புள்ஸுக்கு ஆக்சுவலாக இது எப்படி சொல்கிறது எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கணும் நம்ம சிட்டியில் இருக்கவங்களுக்கு லவ் ரொம்ப ஈஸியாக இருக்குது கிராமத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுதான் ஸ்டோரி அது மாறி இருக்குன்னு காட்டுறாங்களா நம்ம மாறணும்னு காட்டுறோம் மாறி இருக்கு இல்லை இதுக்கு முன்னாடி நடந்துச்சு இப்போயும் நடந்துட்டுருக்கு ஆணவ கொலைகள் ஸோ அதை பற்றியான ஒரு முக்கியமான ஒரு படம் எல்லோரும் பார்க்கணும் வேறு என்ன இந்த படத்தில் ஸ்பெஷல் ஸ்பெஷல்னால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வந்து ஒரு பெரிய பெரிய படங்களுக்கு இருக்கிற ஒரு மியூசிக் இருக்குது படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவலில் இருக்குது அந்த லாஸ்ட்டுலாம் ஒரு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று வருது வேறு லெவலில் இருக்குது மானம் எங்கள் மூச்சிடான்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்குது அது பார்க்கலாம் மேக்கிங்லாம் நல்லா மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்குது ஆர்கே சுரேஷ் அவர் நடிப்பு சார் வேறு லெவலில் இருக்குது அவர் தான் அடுத்த விஜயகாந்த் அவர் ஏன்னா வில்லன் கேரக்டரில் பண்ணிட்டு இருந்தார் இப்போ வில்லன் கேரக்டர் இதில் இதில் வந்து அவர் வர சீன் எல்லாமே கூஸ் பம்ப்ஸ் தான் வேறு லெவலில் இருந்துச்சு படம் ஆடியன்ஸ் எப்படி ஆடியன்ஸ் அது எப்படி சொல்கிறது இப்போ நம்மளுக்கு போக போக உங்களுக்கு ரிசல்ட் வரும் நல்லாயிருக்கு படம் நிறைய தோல்வரிக்கும் திரைப்படம் தான் காடுவெட்டி ஓகே அந்த ஆக்டிங் வைஸ் எல்லாரும் எப்படி ஆக்டிங் வைஸ் காடுவெட்டி சார் எப்பவுமே வந்து அந்த கிராமத்து பின்னணி திரைப்படம்னா மாஸ் காட்டுவார் ஸோ அதே போல் இந்த படத்துலையும் வந்துட்டு அவரோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரோட பார்க்கும்போது பயங்கர பீட்ல செம்மையாக இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே பெண்களுக்கு உண்டான படங்கள் இன்னைக்கு வந்து ஆதரிச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு ஏன் இந்த காடுவெட்டி குடும்பம் அந்த படத்தை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க என்ன காரணம்
இல்ல நான் ஸ்பெசிஃபிக்கா கேக்கல இன்னைக்கு வந்து நம்ம காடுவெட்டி படம் பார்க்க வந்திருக்கோம் நீங்க காடுவெட்டி படம் பார்க்கிறதுனால நான் காடுவெட்டி படத்தை பத்தி சொல்றேன் இல்லையா சோ நீங்க வந்து வேற ஏதோ ஃபெமல் ஓரியன்டட் சப்ஜெக்ட் வரும்போது நீங்க கேட்டிங்கன்னா அதை பத்தி நான் சொல்லுவேன் பெண்கள் தைக்கிறமா வெளியே போகணும் அதுங்களை வந்து சீண்ட கூடாது சும்மா சீண்டி சீண்டி அதுங்களை பெண்களை தற்கொலை இதுக்கு மூண்டக்கூடாது எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த கண்டென்ட் இதில் பெண்கள் ஏற்கனவே இண்டிபெண்ட்டாக இருக்காங்க அதில் பாதி பெண்களும் டிகிரி இல்லாமல் வெளியே போகிறாங்கள இப்போ எவ்வளோ பிரச்சனை நடந்துக்குது பாலியல் வன்கொடுமை நடந்துக்குது ஒரு குழந்தை வெளியே போய்க்குது எவ்வளோ பாலியல் வன்கொடுமை நடந்துக்குது அது கூட சட்டம் கம்மியாக தான் இருக்குது என்ன பண்ணுறது எல்லா பெண்களும் தைரியமாக போனோம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்பா அம்மா பேச்சு கேட்கணும் தைரியமாக போனோம் தான் இதில் கண்டென்ட்டு சமுதாயத்தை பற்றி பேசுகிறேன் புரியல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி பேசுகிறேன் இல்லை குறிப்பிட்ட சமுதாயம் இல்லை எல்லா பெண்களும் எல்லா பெண்களும் ஒற்றுமையாக வெளியே போனோம் எல்லா சமுதாயமும் ஒற்றுமையாக இருக்கணும் தான் சொல்கிறேன் இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் சண்டை போடும் இப்போ நாங்கள் நான் கூட அண்ணன் தம்பியாக எல்லாருக்குள்ள பழகிறேன் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை இதில் ஆர்கே சுரேஷ் ஃபைட்டு வேறு லெவலுங்க ஒதிப்பாளி வரும் வேறு லெவல் ஃபைட் சீனு வீடியோ பயங்கரமாக எடுத்துக்கிறாருக்கா கேமராமேன் வேறு லெவல் நல்லா நடிச்சிருக்கிறாரு அதில் இருக்கிற வில்லன் கேரக்டரும் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க எல்லாருமே பார்க்கணும் எல்லா சமுதாயமும் வந்து பார்க்கணும் இது இவங்க அவங்கெல்லாம் பார்க்கவே தேவையில்ல அதான் ஹீரோ பயங்கரமாக நினச்சிக்கிறாரு கானா சாங்லேருந்து எல்லா சாங்கும் வேறு லெவல் பொதுமக்கள் கூட வந்து பார்க்கலாம் எல்லாருமே தரமாக வந்து பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை வந்துங்க சூப்பராக எடுத்திருக்காரு சோலையண்ணன் இந்த மாதிரி நிறைய படங்கள் ஒன்றும் எடுக்கணும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் நாடக காதல் நிறைய இருக்குது லவ் சீன் எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்கு நம்ம திரும்ப பார்க்கணும் காடுவெட்டின்றது வந்து பெரிய சகாப்தம் எங்களுக்கெல்லாம் மாவீரன் காடுவெட்டியார்னா எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ அவருடைய இஷ்டின்னு சொல்லும் போது எல்லோரும் பார்க்க தான் ஆதரவு தெரிவிப்பாங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு படம் நாடக காதல் அன்பு எல்லாமே இருக்குது லவ் சீன் எல்லாமே இருக்குது ஆதரவு கொடுங்க திருப்பியும் என்ன சொல்கிறேன்னா மாரத்தட்டி சொல்லு காடுவெட்டி பேர் கலப்பு திருமணம் வேணான்றீங்களா அப்போ கலப்பு திருமணமே இருக்கக்கூடாது கலப்பு திருமணம் வந்து இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் லைன் வந்து இருக்கக்கூடாது அவங்களோட வாழ்க்கையில் இருந்து எடுத்துருக்காங்க காடுவெட்டியோட வாழ்க்கை கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து வெறும் காதலை மட்டும் எடுத்துகிட்டு என்ன காரணம் என்ன காரணம்னா இப்போ நிறைய பேர் வந்து அழகை பார்த்து காதலிக்கிறாங்க பணத்தை பார்த்து காதலிக்கிறாங்க எதுவுமே தேவையில்லை அந்த அன்பு தான் இப்போது பணமும் தேவையில்லை அன்பும் அன்பு தேவை அந்த வெள்ளையாக கருப்பாக அதெல்லாம் தேவையில்லை அன்பு தான் ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க நாடக காதல் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் கூட்டு போயிட்டு பாயிண்டை பணம் இல்லை சவரிச்சிருது நிறைய நடக்குது இப்போது அதெல்லாம் வெளியே வரணும் கண்டிப்பாக இதோ இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் நடந்தது சின்ன சின்ன பாலியல் வளம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப அந்த டாப்பிக்கை நான் மாற்றியே சொல்கிறேன் இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணுறது ரொம்ப தீய செயல் எனக்கெலாம் வந்து ஓப்பனாக நான் ஓப்பன் டாக்காக சொல்கிறேன் எனக்குலாம் ஒரு தங்கச்சி இல்லை அக்கா இல்லைன்ட்டு இந்த மாதிரி பணமெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அந்த சட்டங்கள் வந்து வலுப்பெறணும் கலப்பு திருமணம் இல்லைன்னா இப்போ வந்து பாலியல் கம்மியாகிடும் சொல்ல முடியாது அது டோட்டலாக எதுவுமே பண்ண முடியாது ஆனால் பண்ணணும்னு நினச்சா கவர்மெண்ட் கிட்ட இருக்குது ஸோ போலீஸ் எல்லாமே போட்டு ஏன்னா நம்ம சகோதரிகள் இப்போ எனக்கு இல்லை அக்கா தங்கச்சி எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காதல் மையமாக வச்சு எடுத்துருக்காங்க கண்டிப்பாக நான் வேறு ஜாதி பொண்ணை காதலிச்சு பண்ணனா எங்கள் குடும்பத்துலேயும் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதனால் நான் பண்ண மாட்டேன் படத்தில் என்னங்க பெண்கள் மீது கை வைத்தால் வெட்டுவோம்னு ஒரு கதை சொல்லியிருக்காங்க தவறான எண்ணத்தில் பெண்கள் மீது கை வைத்தால் யாராக தான் வெட்டுவாங்க அதில் வந்து மேல் சாதி கீழ் சாதிலாம் கிடையாதுங்க அவன் பெண் குழந்தைய வளர்க்கறது இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்குது அந்த பெண் மேலே கை வைத்தால் யாராக தான் வெட்ட தான் செய்வாங்க அதுதாங்க உண்மையாக அந்த படத்தை காட்டியிருக்காங்க அதுபோல் இரு சமுதாயம் பிரிஞ்சு வாழுது அந்த அதுக்கான காரணம் ஒரு அரசியல்வாதி அந்த அரசியல்வாதி எதுன்னு இதில் கொஞ்சம் காட்டியிருக்காங்க இதில் வேற ஒன்றும் அரசியல் முற்போக்கு இதில் ஒன்றும் அரசியல் கட்சி சாதி எதுவுமே இல்லைங்க சாதியை பற்றி ஒரு இதுவும் சொல்ல இது ஒரு கிராமத்தில் வட மாவட்டத்தில் நடக்கிற பிரச்சனையை பற்றி உண்மையான கதையை எடுத்திருக்காங்க இதில் தவறான கதையை கிடையாது அதே போல் இளைஞர்களை தவறான வழி கொண்டு போகணும் கிடையாது அதில் ஒரு இளைஞர் கூட கத்தி எடுத்து வெட்டுவாங்க குத்துவாங்கன்னு காட்டல தலைவர்கள் தான் இதுக்கான வழியை கொண்டு வரணும்னு சொல்லி கரெக்டான விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க காதல் கலப்பு திருமணம் இது ரெண்டுத்து பற்றின காதல் வந்து இப்போ நீங்கள் ஒரு படிப்பை சூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்கூல் நீங்கள் எனக்கு யார் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து பண்ணுறாங்க நல்ல படிப்பை யூஸ் பண்ணுறது கவர்மெண்ட் இது பெற்றோர்கள் தான் நல்ல படிப்பை கொடுக்குறாங்க அப்போ காதலை நல்லதாக யூஸ் பண்ணுங்கள் அப்பா அம்மாட்ட வந்து பேசுங்க கல்யாணம் பண்ணுங்கள் நான் சந்தோஷமாக இருங்க ஏன் தவறாக கொண்டு போகிறீங்க ஒரு ஒரு பெண்ணை வந்து இவ்வளோ சொகுசாக வாழ்ந்துருக்கும் அந்த பொண்ணு போய் ஒரு திடீர்னு ஒரு ஓலக்கோட்டையில் வாழ முடியாது தானே அப்பா தவிக்கிறாங்க அப்போ அந்த பையனை நல்லா வேலைக்கு போக சொல்லு 28 வயசு 30 வயசு வரைக்கும் இருக்குது 30 வயசு நல்லா வேலை செஞ்சு நல்லா உழைச்சி சம்பாரித்து அந்த பொண்ணை காப்பாற்றக்கூடிய தகுதி வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுதானே கலப்பு திருமணம் பண்ணலாம் ஆனா பையன் அதுக்கான தகுதி இருக்கானான்றது தான் இங்க முக்கியங்க என்ன தகுதி
அதாங்க நான் பெண்ணை வைத்து வாட வேண்டுங்க பொண்ணுக்கு மூணு வேளை சாப்பாடு கொடுக்கணும் ஆமா பொருள் மூணு வேளை சாப்பாடு கொடுத்துக்க உடை கொடுக்கணும் பெண்களுக்கு அதுவே முடியலன்னா என்னங்க பண்றது மதுவாளை எவ்வளவு பேர் கல்யாணம் பண்ணி அந்த பையன் மதுல இறந்து போயிடுறான் பத்து வருஷத்துல செத்து போயிட்டான் அந்த குழந்தைக்கு யாருங்க பாதுகாப்பு அதனால தாங்க பெட்ரோல் துடிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு போனா நல்லா இருந்தா யாருமே இங்க இது பண்ணாங்க அழிஞ்சு போறதுனால நீங்க கஷ்டப்படுறாங்க ஆர்கே சுரேஷ் சூப்பரா படிச்சிருக்காரு காடி ஓட்டோட சீன்ல நல்லா நடிச்சிருக்காரு அவரு எனக்கு வந்து இன்றைக்கி வந்து பையன் பிறந்திருக்கான் என் பையனை கூட ஒன்றும் பார்க்க போகல ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போகல சரிங்களா இனிமேல் தான் நான் போய் பார்க்கணும் சரிங்களா எனக்கு வந்து நான் மைனஸ் பாயிண்ட்னா வந்து பாதி வாய்ஸ் வந்து சென்சார் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு கோபம் தான் படத்தில் வந்து பத்து மார்க்கில் ஒம்பது மார்க் கொடுக்கலாம் காடு வெட்டின டைட்டிலுக்கு வந்து அவருக்கு ஏற்ற டைட்டிலாக இருக்குது படம் ஆர்கே அண்ணன் சுரேஷ் அண்ணன் வந்து நல்லா நடிச்சிருக்காரு சோழ ஆரம்பமும் நல்லா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஓகேங்களா வேறு என்ன மற்றபடி இந்த படம் எதை சொல்ல நான் எது சொல்லுவேன்னா ஒரு உண்மையான காதலை வந்து பெற்றவங்க சம்மதிக்காமல் ஏன் இருக்காங்க பொய்யான காதலை ஏன் வெறுக்கிறாங்கன்ற மாதிரி தானே ஒரு கதை இந்த படத்தில் வந்து ஒரு உண்மையான காதலை வந்து சென்னையில் வந்து சேர்த்து வைக்கிறாங்க ஒரு அவங்க வந்து படிச்சு இந்த வீட்லேயும் படிச்சிருக்காங்க அந்த வீட்லேயும் படிச்சிருக்காங்கன்ற மாதிரி பையன் கிருஷ்ணு பொண்ணு வந்து இந்துன்ற மாதிரி அவங்க வந்து அவங்க வீட்டில் பேசி ஒத்துழைச்சி கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க இதே வந்து ஊர் தாண்டி போய் லவ் பண்ணால் அதான் ஒரு நூறு கிலோமீட்டர் இப்போ இருபது இரநூறு கிலோமீட்டர் போய் தாண்டி லவ் பண்ணால் அவங்க வந்து படிப்படி இல்லை நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த காதல் வந்து உண்மையான காதலாக பொய்யான காதலாக வந்து தெரிய மாட்டுது இது இந்த கதையிலேயே வந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா வந்து ஒரு உண்மையான காதலை வந்து அவங்க அப்பா வந்து காலில் ஊர் மக்களுக்கு கட்டுப்பட்டு பொண்ணை விச வச்சு கொல்லத்துக்கு வருவார் அது கொல்லாமல் பண மனசு மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னா வந்து பொண்ணு வந்து அந்த பையன் கூட அனுப்பிச்சு விட்ருவார் அந்த பையன் என்ன பண்ணுவோன்னா அவங்க அரசியல் பிரமுகரை வர வச்சு இந்த மாதிரி பொண்ணு எட்டுனு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா பணம் கட்டு தந்து நீ இந்த பொண்ணு எட்டுனு மூணு மாதம் வெளியே போ மூணு மாதம் கழிச்சு நீ மட்டும் அந்த பொண்ணை அங்கேயே விட்டு வந்துடு ஒரு அரசியல் ஆபத்துக்காக லாஸ்ட்டாக என்ன பண்ணுறான்னா இந்த ஆணவ கொலை யாரால் நடக்குதுன்ட்டு இந்த படத்தில் வெட்ட வச்ச போது காட்டுறாங்க இந்த படம் வந்து கொஞ்சம் சர்ச்சை கிளப்புச்சு அப்படிங்கிற மாதிரி சாப்பிடலாம் கிடையாதுண்ணா பொதுவாக எல்லாரும் போய் பொதுவாக எல்லாரும் போய் வேணாம் ஒரு ஒரு பெண்களின் மனசும் புரிஞ்சிங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம் பெட்ரோலுக்கு வந்து எவ்வளோ வேதனை பற்றி கை குறுக்கி அந்த மனசுலாம் உடஞ்சி அவர் வந்து அவங்க பொண்ணு கொடுத்து அனுப்புகிறார் பொண்ணு கை கொடுத்து பொண்ணு அனுப்பிச்சி விட்ற போட்டு தான் சொல்கிறாரு என் பொண்ணை வந்து நான் ராணி மாதிரி கூட பார்த்துக்கலப்பா ஆனால் மூணு வேளை சாப்பாடு என் வீட்டில் இருந்ததுப்பா நான் அந்த மாதிரி பார்த்துருந்தப்பா என் பொண்ணை மட்டும் பட்னியாக விட்டு முட்டாளாக சொல்லிட்டு போவான் நான் பார்க்குறவன் கண்ணை தந்து நல்லா பா நான் கதை சொல்லணும்னா இதில் கதை காரணம் இருக்கும் அதை பார்க்கணும் நான் முதல்ல சரி